வணக்கம் மக்களே, இன்றைய தகவலில் பிஎம் கிஷான் திட்டத்தில் விவசாயிகள் 12வது தவணைத் தொகையை பெற நில ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல்களையும் இன்றைய பதிவில் பார்க்கலாங்க. நாடு முழுக்க பிரதமர் கிஷான் நிதி திட்டத்தில் விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக 2000 ரூபாய் வீதம், 3 தவணையாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து செலுத்தப்படுதுங்க. இந்த திட்டத்தில் இணையறப்போ விவசாயிகள் தங்களுடைய நில உடைமை ஆவணங்களாக கணினி பட்டா, கணினி சிட்டா, வங்கி கணக்கு புத்தக நகல், ஆதார் அட்டை நகல் மற்றும் தொலைபேசி இல்லைனா கைபேசி என்ன இணைச்சிருப்பீங்க. ஆனால் இந்த திட்டத்தில் பல குளறுபடிகள் மற்றும் விவசாய நிலங்கள் இல்லாதவங்களும், மேலும் ஒரு குடும்பத்திலேயே பல நபர்கள் இந்த திட்டத்தில் பதிவு செஞ்சு பயனடைகிறத தடுக்கிற வகையில் அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 12வது தவணைத் தொகையாக 2000 பெறுவதற்கு பயனாளிகளுக்கு சில நிபந்தனைகளை அரசு விதிச்சிருக்குதுங்க. அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. முதலாவதாக வங்கி கணக்கு எண்ணோட ஆதார் எண்ணை இணைக்கணுங்க. ரெண்டாவதாக பிஎம் கிஷான் திட்ட ஆதார் எண்ணோட தொலைபேசி இல்லைனா கைபேசி எண்ணை இணைக்கணுங்க. ஒருவேளை யாராவது பிஎம் கிஷான் திட்டத்தில் பதிவு செஞ்சப்போ வச்சுருந்த கைபேசி எண்ணை மாற்றம் செஞ்சுருந்தால், தற்போது பயன்பாட்டில் இருக்கிற கைபேசி எண்ணை ஆதார் எண்ணோடு இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க. மூணாவதாக இகேஒய்சி பதிவு செஞ்சுருக்கணுங்க. இந்த இகேஒய்சி பதிவு செய்ய உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்கள் கைபேசியிலேயே, அதாவது மொபைல்லையே கூட பிஎம் கிஷான் வலைதளத்தில் உங்களுடைய தொலைபேசி எண்ணை உள்ளீடு செஞ்சு ஒரு ஓடிபி எண் வருங்க, அதை பிஎம் கிஷான் திட்ட கணக்கோடு இணைக்கணுங்க. இந்த இகேஒய்சி எப்படி உங்கள் கைபேசியிலே, அதாவது மொபைல்லையே செய்யணுங்கிறத நம்ம சேனல்லையே ஒரு பதிவு போட்டிருக்கங்க. நீங்கள் இன்னும் இகேஒய்சி பண்ணலன்னா அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இப்போ கூடுதலாக விவசாயிகள் பிஎம் கிஷான் திட்டத்தில் 12வது தவணைத் தொகையை பெற குடும்ப அட்டை நகல், நிலப்பட்டா, சிட்டா, ஆர்எஸ், நிலப்பத்திர நகல் விவரங்களோட உங்கள் பகுதியில் இருக்கிற உதவி வேளாண் அலுவலர்கிட்ட கொடுத்து உள்ளவர் அலுவலர் தொடர்பு திட்ட செயலி மூலம் நில ஆவணங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. அதனால் மறக்காமல் இந்த ஆவணங்களோட உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உதவி வேளாண் அலுவலர்கிட்ட இதையெல்லாம் கொடுத்து இந்த ஆவணங்களை சரிபார்த்துக்கோங்க. நில ஆவணங்களை இந்த மாத இறுதிக்குள்ளே சமர்ப்பித்து சரிபார்க்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் 3 நாள் தாங்க இருக்குது. மறக்காமல் திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்குள்ளே நில ஆவணங்களை சரிபார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரோட இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.